வயசுல பெரிய மனுஷிய நிக்க வச்சுட்டு குந்தாணி மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்க. நீ பண்ண வேலைக்கு உன்ன மாமியார் வீட்டுக்கு தான் அனுப்பணும், அனுப்பாம இங்க நிக்க வச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. தயவு செஞ்சு கொஞ்சம் சண்டை போடாம இருங்க. அங்க சுமதியும் பொம்மையும் போனாங்க, இன்னும் வரல, என்ன ஆச்சுனே தெரியல. ஆமா இல்ல, உங்க ரெண்டு பேரும் போய் ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க என்ன பண்றீங்க இங்க? அழாத சுமதி, பின்ன அழாம என்ன பண்றது? குழந்தை எங்க தேடியுமே கிடைக்கல, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் எங்கதான் போனீங்க? உங்களை இன்னும் காணும்னு எவ்வளவு பதட்டமா இருந்தது தெரியுமா? நாங்க எல்லா இடத்துலயும் ஸ்ரீமதி பாப்பாவை தேடி பார்த்துட்டோம், அங்க இருந்த ஆளுங்கிட்டயும் விசாரிச்சோம், அந்த மாதிரி எல்லாம் யாரும் அந்த பக்கம் போகலையா. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா கம்ப்ளைண்ட் கொடுத்து பாத்துக்கிறோம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, சுமதி வேற ரொம்ப அழுதுட்டு இருக்கா. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, சுமதிக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். என்ன உண்மை? அது வந்து அது ஒண்ணும் இல்ல. ஏன் பார்பி மறைக்கிற? உண்மையை சொல்லு. என்ன உண்மை சொல்லுங்க. அது வந்து சுமதி குழந்தைய கடத்தினது. இதை இப்ப சுமதி கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா நான் சொல்லிதான் தீர்வேன். சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்பத்திக்கு நம்ம குழந்தையதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு காரணமும் யாருன்னு தெரியணும்ல. இங்க பாரு சுமதி, குழந்தைய ஆள் வச்சு கடத்துறது இந்த தாய் கேள்விதான், வேற யாரும் இல்ல. என்ன நீ சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? நீங்களே சொல்லுங்க, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? பொம்பளை புள்ள பிறந்தோடனே வேணாம் தானே தூக்கி போட்டு போனீங்க, அப்புறம் எதுக்கு குழந்தைய ஆள் வச்செல்லாம் கடத்துறீங்க? அது குழந்தை வீட்டுல உங்க தொல்லையே வேணாம் தான், இங்க நிம்மதியா இருந்தேன், இங்கேயும் வந்து எனக்கு தொல்லை குடுக்கறீங்களா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? கவலைப்படாத சுமதி, எப்படியாவது குழந்தைய நானே கண்டுபிடிச்சு தரேன். இப்ப நான் குழந்தை இல்லாம படுற கஷ்டத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அங்க குழந்தைய என்ன பண்றானுங்கன்னு தெரியலையே அவனுங்க. தாய் கேள்வி, சுமதின்றதுனால உன சும்மா விடுறான். இந்நேரம் நானா இருந்த மூஞ்சிலே ஒரு பொக்கு வச்சிருப்ப பாத்துக்கோ. இப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்க தேவையில்ல, வாங்க நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவனுங்களை கண்டுபிடிப்போம். ஆமா பார்பி, இதுக்கப்புறமும் வேலை யாரையா எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது, வா நம்ம கிளம்பலாம். நாயா பேயா அலைஞ்சாவது குழந்தையோட தான் வரும். யார் சார் இருந்தீங்க? நீங்க மாட்டு உள்ள வரீங்க? ஐயோ, போலீஸ் வந்துருச்சு. ஆமாமா, எல்லோன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்க, நீங்க தான குழந்தைக்கானு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதுக்கு விசாரிக்க தான் வந்திருக்கோம் இப்ப. ஓ போலீஸா நீங்க? பாக்க கூக்கா மாதிரி இருந்தீங்கன்னு ஏதோ தெரியாம கேட்டுட்டு மன்னிச்சிருங்க, உள்ள வாங்க வந்து உட்காருங்க எல்லாம். சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப கேஸ பத்தி பேசலாம். இப்ப யாரோட குழந்தைக்கானோ, குழந்தை எப்பில இருந்து காணோம், குழந்தை யார் தூக்கிட்டு போனா, யாரு குழந்தை தூக்கிட்டு போனதை பாத்துது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றேன் சார், வாங்க. ஓஹோ, இதான் நடந்ததா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, குழந்தைய கடத்துனாங்களே, அவங்க யாரா நேர்ல பார்த்தா? அவங்களோட அங்க அடையாளம் சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தது நாங்க ரெண்டு பேரும் தான் சார். அவளை ஏவி விட்டதே இவதான். இவகிட்ட கேளுங்க, அவங்க என்ன அடிக்கும் போது அவங்க பூஜை எனக்கு சரியா தெரியல, ஏவி விட்டுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது வந்து சார், ஒருத்தவன் பார்க்க நல்லா ஹைட்டா ஒசரமா இருந்தான் சார், அடுத்து இன்னொருத்தவன் பாவமா அப்பாவியா இருப்பான். லாஸ்ட் உங்களுக்கு ஒரு போன் வந்ததுல நம்பர் கொடுங்க, நம்பர் வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். தாய் கேள்வி, உன் போனை கொடுங்க சார். இந்தாங்க சார், இந்த போன்ல தான் அந்த லாஸ்டா போன் பண்ணான். எனக்கு ஸ்ரீமதி கிடைப்பான்ற நம்பிக்கையே போயிடுச்சு. அப்படிலாம் சொல்லாத, கண்டிப்பா நமக்கு ஸ்ரீமதி பாப்பா கிடைப்பான், அவளை பார்க்கதான் போறேன். 9865123 4 5 இந்த நம்பர் நம்ம ஆப்ல செக் பண்ணி பார்த்தா அவன் எங்க இருக்கான ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், நம்ம குழந்தை ஈஸியா காப்பாத்திடலாம். சோ இப்ப இந்த நம்பரை ஜிபிஎஸ்ல போட்டு போக்குறேன். இப்ப லொகேஷன்ல போட்டுட்டு அவன் எங்க இருக்கான்னு பாத்திரலாமா? இப்ப அவன் எங்க இருக்கானா? இப்ப குழந்தை திருநோ இப்ப இங்கதான் இருக்கான், இந்த இடத்துல தான் இருக்கான். போனவன் ஈஸியாக பிடிச்சிடலாம். கேஜிபி ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்காங்க, அவனை போனால் உடனே பிடிச்சிடலாம். சார் என்ன சொல்றீங்க, எங்க கண்டுபிடிச்சீங்க? இப்போ எங்க ஆஃபில் சேட்டலைட் வியூவை செக் பண்ணி பார்த்ததுல அவன் வந்து டிஜிபி ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு கூரை வீட்டில் பதுங்கியிருக்கான். இப்போ எங்கள் டீமோட போய் பார்த்தா அவனை கண்டிப்பாக ஈஸியாக பிடிச்சிடலாம். நாங்கள் குழந்தையோட உங்களை வந்து பார்க்குறோம். கேஜிபி ஃபார்ம் குடிசவு சார், நாங்களும் வந்துடுறோம் சார். இருங்க, அந்த குழந்தைய நாங்கள் தான் கண்டுபிடிப்போம்.